நடிக்காதீர்கள். நம்ம தல அஜித் சொல்ற மாதிரி நானும் எத்தனை நாள் தாண்டா நல்லவ மாதிரியே நடிக்கிறது, இதுதான் ஆகும் காலப்போக்கில். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு யாராலையும் நடிக்க முடியாது. அதனால எப்பவும் உண்மையா இருங்கிறது ஆத்தருடைய ஒரு சின்ன லைஃப் அட்வைஸா இருக்கு. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும், மற்றவனுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் தவறு இல்லை. உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக இருக்கலாம் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்புறியோ அது போலவே நீ மாறு அப்படின்னு மகாத்மா காந்தியும் சொல்லியிருக்கார். நம் குணம் போலியானால் வாழ்கின்ற வாழ்வும் போலியாகிவிடும். அதனால எப்பவும் உண்மையா இருங்க. யாருடைய அடையாளத்தையும் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்கன்னு நம்ம தளபதி விஜயே சொல்லியிருக்காரு. நடிக்கிறதுக்கு பதிலா நீங்களே உங்களை மாத்திக்கலாம். சரியான மனநிலை இருந்தாலே போதும், உங்க முகமும் பிரகாசமாயிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியதானே செய்யும். அது மட்டும் இல்லாம மாற்றத்தை ஏத்துக்கோங்க, அக்செப்ட் தீஸ் சேஞ்சஸ். மத்தவங்க நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்கிற பயத்தை முதல்ல தள்ளி வைங்க. எல்லாருக்குமே மாற்றங்கள் மேல ஒரு பயம் இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த ஒரு கூட்டில் இருந்து இன்னொரு கூட்டுக்கு போகும்போது இருக்கக்கூடிய பயம்தான். ஒரு சின்ன பறவைக்கும் அது இருக்கும். செய்யாத ஒரு விஷயத்த முதல்ல செய்யும் பொழுது வரக்கூடிய பயம்தான். ஆனா உண்மையில இது பயமா இல்ல தயக்கமான ஒரு கேள்வி வைக்கப்படுது. மற்றவங்களை ஏத்துக்கோங்க. அக்செப்டன்ஸுங்கிற ஒரு குவாலிட்டி எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். உங்க பிரச்சனைக்கும் மற்றவங்களை குறை சொல்றதை நிறுத்துங்க. உங்க பிரச்சனைகளை நீங்க தான் முடிக்கணும். குறை சொல்லணும் அப்படின்னா குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இறங்கி போராடணும்னு நினைச்சா போதும், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடும். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே யோசிப்போம். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறத அடிக்கடி நம்ம மறந்துடுறோம். அதுதான் பாயிண்ட் இல்லையா? மாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே மாற்றத்தையே வெற்றி பாதையாக்கி முன் செல்லுங்கள். சேஞ்சஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். Let's accept the fact. உடனே செய், நன்றே செய், அதை இன்றே செய். நல்லதே செய், அதை நன்றே செய், ஆனால் உடனே செய். நாளைக்கு டே ஒன், ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற இந்த மாதிரியான நாளை வசனங்களை விட்டு தள்ளுங்க. செய்ய வேண்டிய விஷயங்களை இன்னையில இருந்து செய்ய ஆரம்பிங்க. நம்ம நேத்த சரி செய்ய முடியாது, அதாவது பாஸ்ட் டென்ஸ் போயிடுச்சு. ஆனா நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால உருவாக்க முடியுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாளை நாளை என ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி வைப்பது போல ஆகும். நாளை 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 என்று நீ இன்றை இழக்காதே, இன்றை இழக்காதே, இன்றை இழக்காதேங்கிற இந்த இன்றை விதைத்தாலே நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதேங்கிற ஒரு திரைப்பட பாடல் மாதிரி தான் வாழ்க்கை. திங்கக்கிழமை ஆனா நான் ஒரு புது ஆள், 7 மணி ஆனா நான் படிப்பேன், இந்த மாதிரியான ஒரு மனக்கணக்கு இருக்கும் தெரியுமா? அதாவது 6:30 படிக்க கூடாது, ரவுண்டா இப்படி 7 மணி வரும்போது தான் படிப்பேன்லாம் சிலர் ஒரு கொள்கையோடயே இருப்பாங்க. செய்ய வேண்டிய விஷயங்களை அப்பவே செய்யுங்க. இதுதான் வெற்றிக்கு முதல் அப்புறம் முக்கியமான படியும் கூட. இந்த நாட்கள் எல்லாம் தள்ளி போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு ஆத்தர் ஒரு கருத்து வைக்கிறாரு. நீங்க தள்ளி போடும் போது உங்கள் ஆற்றல் வழக்கத்தை விட ரொம்ப வேகமா வெளியேறுதுன்னு ஆசிரியர் ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாரு. நேரத்தை வீணாக்காம காரியங்களை செஞ்சு முடிக்கணும். அந்த வகையில நீங்க சாதனை உணர்வோட அதிக ஆற்றலை ஃபீல் பண்ணுவீங்க, ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆனா எதிர்மறை மனப்பான்மை கொண்டவங்க இத பின்தொடர்றது கிடையாது. அவங்க பெரும்பாலும் வேலைகளை தள்ளி போட்டு செய்யறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. இதோட விளைவா அவங்க பின்னாடி வருத்தப்படுறாங்க. ஒரு சில நேரங்கள்ல ரெக்ரெட்டுங்கிற ஒரு மீளா வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதனால செய்ய வேண்டிய விஷயங்களை உடனே செய்யுங்க. உங்களோட வெற்றிய தள்ளி போடாதீங்க அண்ட் தாமதப்படுத்தாதீங்க. நம்மளோட வாழ்க்கை காலத்தினால வரையறைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதை மற்றவங்களை குறை சொல்றதுலையும், அதை மற்றவங்களை பத்தி இந்த புறணி பேசுறதும் அங்க தெரியுமா, அது எல்லாத்துக்காகவும் வாழ்ந்து வீணாக்கிறாதீங்க. இன்றும் நாளையும் நேற்றின் எச்சங்கள். நேற்றைய பொழுதின்றி இன்றும் நாளையும் இல்லை. ஒவ்வொரு விடியலும் 1000 நிகழ்வுகளை ஒழித்து வைத்தபடியே விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு இருக்கிற இந்த தினத்தை ஒரு புதிய நாளா மாத்துங்க. நாளைய தினம் ஆக்கப்பூர்வமான பொழுதான் நமக்கு விடியும். இதுதான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா கருதப்படுது. உங்கள் நிகழ்காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேகத்தை உணர்த்துறதுக்காக தான் இப்படி ஒரு பழமொழி, அதாவது காலத்துடைய ஒரு தேவையையும் அதோட வேகத்தையும் உணர்த்துறதுக்கு தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கு. பிறந்தது முதல் இறப்பு வரை காலம் நம்மை இழுத்து செல்வதே வாழ்க்கை.
உலகம் உருள்றதால ஏற்படுற கால மாற்றத்தை யாரும் கட்டி போட்டுட முடியாது. பிறந்த அடுத்த நொடி அதுல இருந்து நம்ம முதுமைய நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதை யாராலையும் மாத்த முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. நம்ம நகரலனாலும் நகர விருப்பப்படலனாலும் காலம் நம்மளை கூட்டிட்டு போவோம். மற்றது எல்லாத்தையும் காலம் பார்த்துக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இழந்த இடத்தை பிடிச்சுக்கலாம், இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. குறை சொல்வதில் ஒன்றுமே இல்லை. சரியோ தவறோ இந்த பூமி சூரியனை சுற்றி கொண்டேதான் இருக்கும். பகல் வந்தால் இரவு என்பது வந்துதான் ஆகும். அதனால நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. நீங்க உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்புறீங்க அப்படின்னா நேரத்தை வீணடிக்காதீங்க. நேரங்களால் உருவானதே வாழ்க்கை என புரூஸ்லியே சொல்லியிருக்காரு. ஏன் புத்தர் கூட நமக்கு இன்னமும் நேரம் இருக்கின்றது என்ற நினைப்பில் தான் பிரச்சனையே தொடங்குகிறது என்கிறார். அதனால எனக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு காத்திருக்கிறத விட இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்தினாலே போதும், நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். காலம் என்றுமே உனக்காக நிற்காது. நீதான் காலத்திற்கு தகுந்த மாதிரி உன்னுள் மாற்றத்தை வெளிக்கொணர வேண்டும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறத முதல்ல விட்டு தள்ளுங்க. நிகழ்காலத்தை முதல்ல வாழுங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்க நினைக்க கூடாது. அதனால ஒவ்வொரு நேரத்தையும் சிந்திச்சு வாழணும். நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை வீணடிச்சா அது நம்மளையே தோற்கடிச்சிடும். நம்ம பல நேரம் நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு நிகழ்காலத்தை தொலைச்சிடுறோங்கிறது தான் உண்மை. நிகழ்காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே எதிர்காலம் நம்மளை வரவேற்கும். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சுக்கிட்டு நிகழ்காலத்துல வாழ்றதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க். எதிர்காலம் உண்டு என்று நீங்கள் சிந்தித்தால் இறந்த காலம் இறந்ததாகவே இருக்கக்கூடும். நிகழ்காலம் எதிர்காலத்தை நோக்கி தானாக நகரும். வெற்றியும் உங்களை வந்து சேரும்னு ஆத்தர் சொல்லி இந்த எபிசோட நிறைவு பண்றாரு. அடுத்த எபிசோட்ல வாழ்க்கைக்கு பயிற்சி தருவதுதான் கல்விங்கிற ஒரு சிறப்பான டாபிக்கை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாழ்க்கைக்கு பயிற்சி தருவதுதான் கல்வி. மனிதன் வாழ்வை நல்வழிப்படுத்தி அறிவை புகட்ட கல்வியின் முக்கியத்துவம் தவிர்க்க முடியாதது. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவாங்க, ரூபா இருந்தா புடுங்கிக்குவாங்க, ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. இதுதான் நெசம். நம்மளுடைய கல்வியை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கவே முடியாது.